அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா 10th புக்ல இருக்கக்கூடிய 19ஆம் நூற்றாண்டுடைய சமூக சமய சீர்திருத்த இயக்கம். சோ இதுல பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ல நிறைய क्वेश्चंस கேட்டுட்டே இருக்காங்க. இது பெரிய பாடம், நீங்க ரொம்ப போட்டு வளவளனா ஒன்னு படிக்க வேண்டாம். இதுல வரக்கூடிய அமைப்புகள் குள்ள முத படிங்க, இதுல வரக்கூடிய இயற்புள்ள முத படிங்க, இதுல வரக்கூடிய அந்த யார் நிறுவனாங்கிறது படிக்கணும். அதுக்கப்புறம் இந்த இயக்கம் வந்து எதுக்கெல்லாம் போராடினாங்க, என்னென்ன சீர்திருத்தம் பண்ணாங்க, இது மட்டும் நான் உங்களுக்கு வந்து அட்டவணை டைப்ல எளிமையா உங்களுக்கு மைண்ட்ல நிக்கிற மாதிரி வந்து நான் தயார் பண்ணி வச்சிருக்கேன். இதை மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் இதை நீங்க எழுதலாம், சரிங்களா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரம்ம சமாஜம். இந்த பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் யாருன்னு அடிக்கடி கேட்டாங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். சோ இவரை பத்தி ஒரு மூணு கொஸ்டின் நார்மலா வந்து கட்டாயம் இந்த குரூப் ஒருக்கு தெரிஞ்சிருக்கணும். இவரை பத்தி என்ன தெரிஞ்சிருக்கணும், இவருடைய உண்மையான பேர் வந்து ராஜா ராம் தான் கிடையாது, ராம் மோகன் ராய் தான். இவருக்கு ராஜா என்ற ஒரு பட்டத்தை கொடுத்தது இரண்டாம் அக்பர். அந்த இரண்டாம் அக்பர் தான் இவருக்கு வந்து ராஜா என்ற ஒரு பட்டத்தை கொடுத்துருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா இவருடைய பிரபலமான ஒரு நூல் வந்து அடிக்கடி கேட்கறது இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள் அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இவருடைய சிறப்புகளை பத்தி கேட்கும்போது நவீன இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு அடிக்கடி இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்டிருப்பாங்க. இந்த மூணையும் கொஞ்சம் மைண்ட்ல எழுதிக்கோங்க. அடுத்து இந்த பிரம்ம சமாஜம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கூட அடிக்கடி கொஸ்டின்ல கேட்பாங்க. அப்படி எதுவும் கேட்டாங்கன்னா உங்களுக்கு 1828. இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, இப்ப உள்ள புது புக்ல இது இல்ல, பழைய புக்ல கொடுத்துருக்காங்க. பிரம்ம சமாஜத்தினுடைய பழைய பேர் என்ன, ஆத்மீய சபா. இதனுடைய பழைய பேர் என்னது, ஆத்மீய சபா. 1815 தான் இந்த ஆத்மீய சபா உருவாக்கி இருப்பாங்க. அதுக்கு அப்புறம் தான் இது பிரம்ம சமாஜமா அவர் என்ன செய்வாரு, மாத்துவாரு. அடுத்து இந்த இயக்கம் வந்து எதுக்கெல்லாம் போராடினாங்க அப்படின்னு கூட கேட்பாங்கல்ல. அப்படி கேட்டாங்கன்னா ஒரு கடவுள் கோட்பாட்டை உபதேசிச்சிருப்பாரு, இறைவன் வந்து ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி உபதேசிருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உடன்கட்டை ஏறுதல், சதி, குழந்தை திருமணம், இதுக்கெல்லாம் அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா சதி ஒழிப்புக்கு காரணமான ஆங்கிலேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு தான். சதி ஒழிப்பு காரணமான ஒரு ஆங்கிலேயர், அந்த சதி ஒழிக்கப்பட்ட ஆணுன்னு கேட்டாங்கன்னா 1829. சதி ஒழிப்பு காரணமான இந்தியர்களிடம் என்னன்னா ராஜாராம் மோகன் ராயுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தினுடைய தலைமை பண்பு யாருன்னு இருந்துச்சு அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர், அதாவது ரவீந்திரநாத் தாகூரை தந்தையார் தான் யாரு, தேவேந்திரநாத் தாகூர். அவர் இதை வந்து நடத்திட்டு போவாரு. அவருடைய அந்த காலகட்டத்துல தான் பாத்தீங்கன்னா 1855 அந்த இயக்கத்துல வந்து இவரு ஜாயின் பண்ணுவார். யாருன்னா கேசவ சந்திரசன் வந்து ஜாயின் பண்ணிடுவாரு. அந்த காலகட்டத்தில் வந்து அவர் மெம்பரா இருப்பாரு. இந்த இயக்கத்தினுடைய மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த குழந்தை திருமணத்தை ஃபுல்லா ஒழிக்கணும். பட் இவரே என்ன பண்ணுவாரா, தன்னுடைய குழந்தைய ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரியவருக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ இவரே இந்த இயக்கத்துக்கு எதிராக செயல்படுறதுனால இந்த இயக்கத்துல வந்து எல்லாரும் பிரிஞ்சிருவாங்க. ஸோ கேசவ சந்திரசன் இருந்த அந்த பிரம்ம சமாஜத்தோட பேர் தான் இந்திய பிரம்ம சமாஜம். அப்ப தேவேந்திரநாத் இருப்பார் பாத்தீங்களா, அந்த காலத்துல இருந்தேன்னு, அதோட பேர் வந்து ஆதி பிரம்ம சமாஜம். அப்படி கூட உங்களுக்கு வந்து க்வெஸ்சன்ல கேட்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 1856 ஒரு முக்கியமான ஒரு வருடம். இதுல இருந்து உங்களுக்கு க்வெஸ்சன் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இவர் தான் பாத்தீங்கன்னா வங்காள உரைநடையினுடைய முன்னோடி அப்படின்னு கேட்பாங்க. இவர் மிக சிறந்த ஒரு பண்டிதர். இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா விதவை மறுமண சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இந்தியாவில் விதவை மறுமண சட்டத்தை கொண்டு வந்த பெருமை யாரை சாரும், ஈஸ்வர சந்திர வித்யாசாகரையே சாரும். அடுத்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனா சமாஜம். இந்த பிரார்த்தனா சமாஜத்துல இருந்து உங்களுக்கு அடிக்கடி கேட்டாங்க ஆத்மராம் பாண்டுரங்கர் இதை உருவாக்கி இருப்பாரு. இதனுடைய மேன்மை மிக்க ரெண்டு தலைவர்கள் கேட்டாங்கன்னா ஆர்சி பண்டர்கரும், இன்னொருத்தர் யாரு பாருங்க, நீதிபதி மகாதேவ் கோவிந்தராடே. இந்த இயக்கத்தினுடைய நீண்ட கால மேன்மை மிக்க உறுப்பினர்கள் அப்படின்னு நம்ம பத்தில கேட்பாங்க. இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது எங்கன்னு கேட்பாங்க. அப்ப பிரார்த்தனா சமாஜம் இந்தியாவில் எங்க ஏற்படுத்தப்பட்டதுன்னா பம்பாயில தான் ஏற்படுத்துறாங்க. எந்த வருஷம் ஏற்படுத்திருக்காங்க, 1867 ஏற்படுத்திருப்பாங்க. இந்த இயக்கம் வந்து எதுக்கெல்லாம் போராடினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜாதி மறுப்பு, ஜமபந்தி, ஜாதி மறுப்பு திருமணம், விதவை திருமணம், இவங்கெல்லாம் வந்து விதவை மறுமணத்தை ஆதரிச்சிருப்பாங்க. ஜாதி மறுப்பு திருமணத்தை வந்து
என்கரேஜ் பண்ணிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மகாதேவ் கோவிந்தர் ஆண்டனே ஒரு மூணு அமைப்புகளை ஏற்படுத்திருப்பாரு. இந்த மூணு அமைப்புமே டிஎன்பிசி குரூப் 4லயும் குரூப் 2லயும் மகாதேவ் கோவிந்தர் அண்ணனே கொடுக்க மாட்டாங்க. எம்ஜி ரணனே குடுத்துருப்பாங்க. மகாதேவ் கோவிந்தர் ரணனோட ஆன்சர் என்னதான்? எம்ஜி நாலேன்னு தான், ஒண்ணு தான். நீங்க அப்படியே கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சத்திய சோதா சமாஜ். இது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? உண்மையை நாடுவோர் சங்கம் சொல்லுவாங்க. இதை ஏற்படுத்தியவர் யாருன்னா ஜோதி பாபுலே, சரிங்களா? 1873ல், அதாவது இந்தியாவில இருந்து ஒடுக்கப்பட்டவருக்கான ஒரு மேன்மை மிக்க தலைவர்கள்ல இவரும் ஒருத்தர் தான். ஓகேவா? இவர் வந்து குழந்தை திருமணத்தை எதிர்த்திருப்பாரு, விதவை மறுமணத்தை ஆதரிச்சிருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்காக ஒரு விடுதியும் ஏற்படுத்தியிருப்பாரு, விதவைகளுக்கான ஒரு காப்பகத்தையும் ஏற்படுத்தியிருப்பாரு. குலாம்கிரி, இவர் எழுதிய ஒரு மிக முக்கியமான ஒரு நூல், இதை நல்லா படிச்சுட்டு போங்க. இவர் அதாவது இவர் பேரு ஜோதி பாபுலே எழுதிய மிக பிரபலமான ஒரு நூல் என்னது? குலாம்கிரி. இவர் எழுதிய ஒரு முக்கியமான ஒரு நூல். அடுத்து நீங்க பாருங்க ஆரிய சமாஜம். இந்த ஆரிய சமாஜத்துக்கு இயர் தெரியாம பச்சையில போகாதீங்க. 1875ல் என்ன பண்ணிருப்பாங்க? இந்த ஆரிய சமாஜத்தை உருவாக்கி இருப்பாங்க. இதை உருவாக்கிய பெருமை யாரே சாரா? தயானந்த சரஸ்வதி. தயானந்த சரஸ்வதி இப்ப என்ன தெரியுமா கேட்டாங்க அவங்க எக்ஸாம்ல? இந்த தயானந்த சரஸ்வதியுடைய உண்மையான பேர் வந்து மூல் சங்கர். உண்மையான பேர் என்னது? மூல் சங்கர் தான் உண்மையான பேரு. இவர் எழுதிய மிக பிரபலமான ஒரு நூல் தான் சத்தியார்த்த பிரகாசங்கிறது. இவர் எழுதிய ஒரு நூல், எல்லாமே வேதத்துல இருக்கு. அப்போ வேதத்தை நோக்கி செல், கோ பேக் டு வேதாஸ்ங்கிறது இவருடைய முக்கியமான ஒண்ணு. பாருங்க எதை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாரு அப்படின்னா, கட்டுப்பாடான ஒரு கடவுள் வழிபாடை பத்தி சொல்லியிருப்பாரு. அடுத்து பாருங்க வேத ஒரு வழிபாடு உருவ வழிபாடை வந்து இவரு நிராகரிச்சிருப்பாரு. இறைவன் வந்து ஒருத்தர் தான், உருவம் இல்லாத ஒரு இறைவன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வேதங்களை நோக்கி செல், கோ பேக் டு வேதாஸ் இவருடைய ஒரு முழக்கம். சுத்தி இயக்கம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்து சமயத்துல இருந்து வெவ்வேறு சமயத்துக்கு மாறி போயிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி மக்களை மீண்டும் இந்து சமயத்துக்கே கொண்டு வருவதற்காகத்தான் இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டு அதோட பேர் தான் சுத்தி இயக்கம். அடுத்து பாத்தீங்கன்னா வேற இவரை பத்தி கேட்டாங்கன்னா, இவர் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்கி இருப்பாங்க, அதோட பேர் வந்து டிஏபின்னு சொல்லுவாங்கல்ல, தயானந்த ஆங்கிலோ ஓரியன்டல் பள்ளி. அதை பிற்காலத்துல வந்து கல்லூரியாக வந்து இவர் மாத்திடுவாரு. அடுத்து நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ராமகிருஷ்ண மிஷன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு குருவுக்காக சிசியர்கள் உருவாக்கிய ஒரு இயக்கம் அப்படின்னு கேட்பாங்க. ராமகிருஷ்ண இயக்கங்கிறது 1897ல் தான் வங்காளத்தில் அந்த வேலூர் என்கிற இடத்துலதான் இதை வந்து உருவாக்கி இருப்பாங்க. இதை உருவாக்கிய பெருமையாலே சாரும் சுவாமி விவேகானந்தர். அதாவது பரமஹம்சருடைய ஒரு தலைமை மாணாக்கர் தான் யாரு? விவேகானந்தா, சரிங்களா? இந்த விவேகானந்தருடைய உண்மையான பேர் வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? நரேந்திர தத்தா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே பொறுத்துக்களை கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. வரலாறு பாத்தீங்கன்னா, இந்த உலக சபைய மாநாடு 1893ல் கலந்து கொண்ட இந்தியர் தான் யாரு? சுவாமி விவேகானந்தர். இப்ப இந்த இயக்கம் எதை பத்தி எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் இறப்பு வந்து 1886ல். இந்த ஸ்டேட்மெண்ட், மனித குலத்திற்கு செய்யும் தொண்டு இந்த பரிந்துரை செஞ்சது யாருன்னா சுவாமி விவேகானந்தருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். உலக சமய மாநாடு சொற்பொழிவு விவேகானந்தர் எந்த டாபிக்ல பேசினாரு அப்படின்னு கூட கேட்பாங்கல்ல, அப்படி எதுவும் கேட்டாங்கன்னா இந்து சமய மற்றும் பக்தி மார்க்கத்தை பத்தி தான் அவர் வந்து பேசியிருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா பிரம்ம ஞான சபை. இதுல எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இந்த பிரம்ம ஞான சபையானது எங்கு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு கூட கேட்பாங்க. 1875ல் தான் அந்த பிரம்ம ஞான சபை வந்து உருவாக்கி இருப்பாங்க. அமெரிக்காவில் நியூயார்க்ல தான் இதை வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஓகேவா? அதுல இன்னொரு ஆண்டு கொடுத்துருக்க பாருங்க, 1886. இதனுடைய தலைமை அலுவலகம் சென்னை அணையாருக்கு மாற்றினாங்க, சரியா? சென்னை அணையாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு
அல்லது ரஹ்மாய் மஸ்தார் சபா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பெரும்பாலும் இது அவ்வளோ எந்த எக்ஸாம்லையும் கேட்கல. சப்போஸ் உங்களுக்கு அப்படி எதுவும் கேட்டாங்கன்னா பத்மஜி நவரோஜி அப்படின்னு ஏதாவது ஒரு பொத்துக்களை கேட்டாங்கன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதுல என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த இயக்கத்தினுடைய தாரக மந்திரத்தை இந்த ராஷ்ட்ர கோப்தா நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் முக்கியம். அப்ப ராஷ்ட்ர கோப்தாங்கிறது எந்த ஒரு இயக்கத்தினுடைய தாரக மந்திரமாக இருக்கிறேன் ஆன்சர் என்னது, அந்த பார்சி சீர்திருத்த இயக்கத்தினுடைய தாரக மந்திரம். அடுத்து பாத்தீங்கன்னா நிரங்கார இயக்கம். இந்த பாருங்க இந்த நிரங்கார இயக்கம், நாந்தார் இயக்கம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா சீக்கிய சமயத்தோடு தொடர்புடையது. ஓகேவா, இப்ப பாருங்க இந்த நிரங்கார இயக்கங்கிறது பாபா தயாந்தாஸ் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா குருநானாக்கினுடைய தலைமையும் ஆதி கிரந்தத்தையும் இவர் வந்து மதிக்கிறார். அதைத்தான் மதிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது குருநானக் யாரு பாத்தீங்கன்னா முதல் சீக்கிய குரு. ஆதி கிரந்தங்கிறது சீக்கிரத்தையே புனித நூல். இந்த ரெண்டு பேருமே நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு உள்ள இயக்கம் அந்த நிரங்காரி இயக்கம். அடுத்து பாத்தீங்கன்னா நாந்தாரி இயக்கங்கிறது பாபா ராம்சிங் தான் உருவாக்கி இருப்பாரு. இவர் பாத்தீங்கன்னா அந்த சீக்கியர்களுக்கே உண்டான அடையாளங்களை பத்தி யூஸ் பண்ண சொல்லியிருப்பாரு. என்னது, சீக்கியர்களின் அடையாளங்களை அணிய வற்புறுத்தி அந்த தற்போனைங்கிறது கையில அந்த இதுவும் வளைய மாட்டுறது சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். இந்த இயக்கத்தினுடைய பழைய பேர் பாருங்க சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப புதிய பேரும் தெரிஞ்சுக்கணும், பழைய பேரும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த இயக்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1856. இப்போ அந்த ஜாதி மத பேதை இல்லாம அனைவரும் பசியால் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சாப்பாடு போடக்கூடிய அந்த தர்மசாலை இலவச உணவகம் அது ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1867. இதுல இன்னொரு கொஸ்டின் கேட்டாங்க, இது எங்க உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு கூட கேட்பாங்க சரிங்களா. வடலூர்ல தான் உருவாக்கியிருப்பாங்க. அப்ப அந்த சங்கமும் வடலூர் தான் உருவாக்கியிருப்பாங்க, அந்த தர்மசாலையும் வடலூர்ல தான் உருவாக்கியிருப்பாங்க. நிறைய கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார் எங்க பிறந்தாரு, அந்த கிராமத்தோட பெயர் கேட்டாங்கன்னா மருதூர். சிதம்பரத்துக்கு அருகே உள்ளது, இது கடலூர் மாவட்டத்தில் இருக்கு சரிங்களா. அப்ப ராமலிங்க அடிகளாருடைய அனைத்து பாடல்கள் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது கேட்டாங்கன்னா திருவல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. திருவல்பம் என அழைக்கப்படுகிறது, அதாவது துயரப்படக்கூடிய உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல்லஞ்சக்காரர்கள் அவர்களுடைய ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும், இது யாருடைய கூற்று அப்படின்னு கூட உங்களுக்கு என்ன செய்வாங்க எக்ஸாம்ல கேட்பாங்க, அதே மாதிரியே படிச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சமத்துவ சமாஜம். இது என்ன அர்த்தத்துல கேட்டாங்க அப்படின்னா 1833 இவர் வந்து தியானம் தொடங்குவார். அப்ப இந்த சமத்துவ சமாஜத்தை ஏற்படுத்திய பெருமை வைகுண்ட சுவாமிகளையே சார்ந்த இந்த சமத்துவ சமாஜம் என்று உருவாக்கப்பட்ட ஆண்டு 1836. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாரு, திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே அவர் தியானம் இருப்பாரு. அவர் எங்க தியானம் இருந்தாருன்னு பச்சையில கேட்டாங்கன்னா சாமி தோப்பு. அவர் பிறந்தது எங்கதான், சுவாமி தோப்பு. அவர் எப்ப தியானம் இருக்க ஆரம்பிச்சாரு 1833. நம்ம கொஸ்டினை கேட்கும் போது இந்த சாமி தோப்பு தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துல பரிசுல கேட்டாலும் கேட்பாங்கல்ல, அது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கு. இப்ப இந்த வைகுண்ட சாமியுடைய உண்மையான பேர் வந்து முடிசூடும் பெருமாள். இவருடைய தொகுப்புகளுடைய கருத்துக்கள் உள்ள அந்த புத்தகத்தோட பேர் வந்து அகிலம் திரட்டு. இதையும் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க, அகிலம் திரட்டு யாருடைய அந்த தொகுப்புன்னு கேட்டாங்கன்னா ஸ்ரீ வைகுண்ட சுவாமிகளுடைய தொகுப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா இவருடைய ரெண்டு வர்ணனையை பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. ஆங்கில ஆட்சி வந்து வெள்ளை பிசாசுன்னு சொல்லுவாரு, அதே மாதிரி கருப்பு பிசாசுன்னு யாரும் சொல்லுவாரு, திருவிதாங்கூர் அரச வந்து அவர் வந்து சொல்லுவாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அத்வைதானந்தா சபா, திராவிட மகஜன சபா, சாக்கிய பௌத்த சங்கம், இந்த மூன்றையுமே உருவாக்கியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரும் எழுதணும், அயோத்தி தாசர். அந்த அயோத்தி தாசர் தான் இதை வந்து உருவாக்கி இருப்பாரு. ஓகேவா, அப்ப இந்த மூணு இயக்கத்துக்கும் ஒருத்தர் தான் சரியா. அப்ப அடுத்து பாருங்க இந்த அயோத்தி தாசர் நடத்திய ஒரு இதழ் பாத்தீங்கன்னா திராவிட பாண்டியன். அப்ப திராவிட பாண்டியன்ங்கிறது யாருடைய இதழ், அயோத்தி தாசர் நடத்திய ஒரு இதழ். அதே மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா 1 பைசா தமிழ்ங்கிற ஒரு வார பத்திரிகையும் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. இப்ப நம்ம கொஸ்டின் எப்படி தமிழ் புக்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 1 பைசா தமிழ் அந்த இதழ வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு,
நன்றி.